கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு வெளியேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த செய்தியை வேலூர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியிலே இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். வெளிப்படுத்தல் 12:10 வாசிங்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்ற சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்ற சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். போதும். அதாவது நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வசனத்தை உலகத்தில் இருந்த எண்ணு இருந்த கூடிய ஜனங்களும் இந்த வசனத்தை நாம் நிறைவேற்றியே தேரணும். நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரனா சகோதரன் சகோதரி தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லோரும் மேலேயும் இந்த பிசாசானவன் இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். புரியுதா? ஏன்னா வேதம் சொல்லுகிற Rev.3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகின்னு சொல்லப்படுகிறது. Rev.3:23 என்ன சொல்லுகிறது? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால எல்லாரையும் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. நீ பாவம் செஞ்சிட்ட, பாவம் செஞ்சிட்ட, பாவம் செஞ்சிட்ட, குற்றம் சாட்டுறானா இல்லையா? சாட்டுறானா இல்லையம்மா? கேட்குற கேள்வி பதில் சொல்லு. அல்லேலூயா. எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிமையற்றுட்டாக்கா அவன் குற்றம் சாட்டுறது அப்படியே பழிக்கும். அதனால தான் உலகம் உள்ள அந்த குற்றச்சாட்டில் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் இருக்காங்க. அல்லேலூயா. இந்த இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேலே, நம்முடைய தாயார் மேலே, நம்முடைய தகப்பனார் மேலே, நம்முடைய சகோதரிகள் மேலே, நம்ம சப விசுவாசிங்க மேலே, நம்ம ஏரியாவில் இருக்கிற ஜனங்க மேலே, இந்த வெளிப்படுத்தல் 12:10 பற்றி நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் இரவும் பகலும் குற்றச்சாடு தாழ தள்ளப்பட்டு போகிற வேலை தான் இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கால செய்தார். செய்தாரா இல்லையா? அவர் எங்க போனாலும் சகோதரர்கள் ஜனங்கள் மேல என்ன பண்ணாரு? பாவம் அவருக்கு இயேசு என்று பெயர். ஏனில் அவர் தம ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு போட்டுக்குது. அப்போ இயேசு இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற அந்த பிசாச தாழ தள்ளப்பட்டு போகும்படியாக ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டான். ஏதேன் தொட்டில் ஆதாம் என்ன பண்ண? நன்மை தீ மரியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே, அதுதான் பாவம், ஆதி பாவம், மூல பாவம். அதனால காலாகாலமா நம்முடைய தேவனுக்கு முன்பாக தம்முடைய சகோதர மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டு தாழ தள்ளப்பட்டு போகுது. இயேசு ஓடி ஓடி நானே நல்லமைப்பன், நல்லமைப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். இயேசு என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? ஜீவ விஷயத்தை கொடுக்கிறாரு. ஆதாம் வியாபார மூலமா பிசாஸ் என்ன கொடுத்தா? ஆதாம் வியாபார நன்மை தீ மரியத்தக்க கனி கொடுத்துட்டு அந்த ஆதாமுக்குள் பிறந்த எல்லாரும் குற்றம் சாட்டிக்கிட்ட உலகம் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு டேட் என்ன? 13/14/2023 முழு உலகம் 800 கோடி பேரையும் குற்றம் சாட்டிங்கிறான். வேத சொல்லுங்க, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறக்கிறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன்னு சொல்லப்படுது. அப்போ பாவம் மரணம் மனுஷன் மேல இருக்கிற வரைக்கும் அவனுடைய குற்றச்சாட்டுதல் நிறைவேறும். அப்போ அவனுடைய குற்றச்சாட்டுதல தாழ தள்ளப்பட்டு போகிறது ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த ரட்சகராயிட்டு. இயேசு தேவ நீதிமான், அதுதான் ஞானஸ்தானம் இருக்கும்போது பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிடிக்கிறோம். அல்லேலூயா. பாவத்துக்கு மறித்து தேவ நீதிமானாதான் அந்த குற்றச்சாட்டுகிற பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நம்ம வியாபாரத்தில் எல்லாம் தாழ தள்ளப்பட்டு போவான். அந்த தேவி நீதியை ஏற்றுக்கொள்கிற எல்லாத வரைக்கும் அவன் குற்றச்சாட்டில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். திருடனாகி பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதான காரியத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம சரீரத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம வியாபாரத்தில், எல்லா வாழ்க்கையிலும் பிசாசு கிரியை செய்துட்டே இருப்பான். அவன் குற்றச்சாட்டுதல் உண்மையாகவே இருக்கும். நம்ம நன்மை தீ மரியத்தக்க காரியத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டினா அவன் இரவும் பகலும் குற்றம் சாட்டி அது நிறைவேறி ஒரே சாபம், ஒரே பாவம், ஒரே மரணம், ஒரே தரித்திரம், ஒரே அகால மரணமாகவே இருக்குது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட நாம் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாதான்
அந்த குற்றம் சாட்டுகிற பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் தாய தள்ளப்பட்டு போவாள். திருப்பிப்படி வெளிப்படுத்து 12:10 நல்ல சத்தம் அப்படி. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்ற சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்ற சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். அப்போ அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போன. இந்த ஊழியத்தை தான் எல்லா ஊழியக்காரர்களும் செய்யணும். மத்தேயு மார்க் லூக்கா எழுதுவான் இல்லை, ஏசு இந்த ஊழியத்தை தான் இரவும் பகலும் குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறான். ஏசு மத்தேயு மார்க் லூக்கா எங்கு சுற்றி நானே நல்ல மீப்பன், நல்ல மீப்பன் தன் நாடுகளுக்காக என்னத்தை கொடுக்குறான், ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலக பிசாசு தாய தள்ள பசு தாய் வந்து தேவதூரை அவன் காப்பாற்றி விட்றாங்க. அப்படிதான் செய்கிறாங்க. அந்த ஏசு கிறிஸ்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்துக்குள்ள ஒரு ஆத்மாவை கொடுத்தா ஆத்மாதாயம். அல்லேலூயா. நன்மை தீமாரியத்தக்க கண்ணியிலே வாழ்ந்தானா, நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் அதில் சுய நீதி அநீதி அதான் குற்றம் சாட்டுதல். ராத்திரி மகளும் வாய்னாலாம் குற்றச்சாட்டி குற்றச்சாட்டு குற்றச்சாட்டல் தெரியவே நீர் சாபத்தில் பாவத்தில் மனத்தில் பிசாசுடைய பிரச்சனை ஓய்ஞ்ச பாடில்லை. அல்லேலூயா. உலகம் முழுதும் கடைசியில் கொள்ளை நோய்கள் ஆபத்து விபத்து வறுமையை தரித்திரம் இதெல்லாம் வருதா இல்லையம்மா. அந்த குற்றச்சாட்டல் ஓய்னா நீ கிறிஸ்துக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து தேவி நீதியும் உயிர்த்ததுமா இருக்கிறார். அதை இரவும் பகலும் அந்த தேவ நீதியும் விழித்தலையும் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை உணர்வு பூர்வமாக கொடுத்தாதான் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் குற்றம் சாட்டுகிற பிசாசு தாழ தள்ளப்பட்டு போவான். ஏசு அதை கரெக்டாக செய்கிறார். மத்திய மார்க்கு நல்ல மீப்பன் தன் ஆடுகளை ஜனங்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்குற அந்த ஜீவ விருச்சத்தை அதில் தேவ நீதி உயிர்த்தெழுங்குது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து நீ இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ வாய்நாளெல்லாம் கிறிஸ்து ஏசுக்குள்ளே இருந்தாக்கா பிசாசு என்னதான் உன்னை குற்றம் சாட்டுனாலும் அவன் தாயை தள்ளப்பட்டு போய் தான் இருப்பான். அல்லேலூயா. இயேசு மத்தேயு மார்க் லூக்கா உட்காரும்போது எங்கு சுற்றி திரிந்தார். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்து என்று சொன்னார் இல்லையா. அல்லேலூயா. அப்போது திருப்பி அந்த படி வெளிப்படுத்தல் 12:10 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்ற சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்ற சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்போ குற்ற சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனா நீ ஆதாமுக்குள்ளே வாழக்கூடாது. ஆதாம் ஏவாலும் நன்மை தீ மரியத்தக்க கனி புஷ்கின்னாலே குற்றவாளிகள் ஆயிட்டாங்க. ஆதி குற்றம் மூல குற்றம் நன்மை தீமை நல்லது கெட்டது இரவும் பகலும் குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி பாவத்தில் சாபத்தில் மனதில் தரித்திரிலே வச்சு அப்படிப்பட்டவன கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர கிறிஸ்து ஜீவ வச்சதுக்கு இயேசு நன்மை தீ மரியத்தக்க கிடையாது. அல்லேலூயா. இயேசுனே வழியும் சத்தியமும் ஜீவனும் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவரின் ஜீவனுடைய நீ ஜீவ சஞ்சாரியா மாறணும். அதனாலதான் என்னுடைய எல்லா போதும் ஜீவன் வேதாகம சத்தியங்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாம் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, சினிமா கலைஞனா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லு ரோமர் 3 எல்லோரும் பாபம் செய்து தேவ மகிமேற்றோலா இலவசமாக கிருமிகள கிறிஸ்திய சூழலில் மீட்பை கொண்டுதான் நீதிமான் ஆக்கப்படுறாங்க. அப்போ தேவ நீதிமானா மாறினாதான் குற்றம் சாட்டுகிற பிசாச தாழ தள்ளப்பட்டு போக கூடாது. தாழ தவி அவன் அவன் காரியம் வாய்க்காம போயிடும். பாதாளத்தை போட்டு அடிக்கிறது பிசாசு. அல்லேலூயா. இரவும் பகலும் இரவும் பகலும் தன் சகோதரனுடைய குற்றம் சாட்டுகிற தாழ தள்ளப்பட்டு போனான். நாம் இயேசு ஏற்றுக்கொண்டபடி அந்த இயேசு சார் இயேசு பரலோக தேவன் தன உலகத்து கொடுக்கறதுனால பிசாசுடைய குற்றம் சாட்டுதெல்லாம் தாழ தள்ளப்பட்டு போயிடுச்சு. ஆனால் தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் ALC வெல்லூர் சர்ச் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உரை பிள்ளைகளுக்கு வந்து செய்தியை ஷேருங்க, ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் பெரியமானே. உங்கள் பிள்ளைங்களாம் எவ்வளோ பெரிய இப்போ குடும்பத்தில் ராயல் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் படிக்கிற ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியோ எந்த இனமோ வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றுட்டாங்க. அதனால இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக உங்களை குற்றச்சாட்டிகிட்டே இருக்கிற ஆதாமுக்குள்ள கேக்குறீங்க. நன்மை தீ மரியாதை தேவனுக்கு உலகத்தை காட்டுறதுனால அவங்க குற்றச்சாட்டல் பழிக்கிறதுனால தான் வாய்நாளெல்லாம் பிரச்சனை. திருடம் திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதான காரியத்தை செய்துட்டே இருக்கிறான். குடும்பத்தில் பட்டணத்தில் தேசத்தில் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் செய்துட்டே இருக்கிறான். அதனால நாம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பா தேவ நீதிமா
இருப்பான். நமக்குள்ளே இருக்கிற பிசாசு, நம்ம குடும்பத்திற்கு பிசாசு, சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்களால் தாழ தள்ளப்பட்டு போகும். கிறிஸ்துவை சந்திக்காத வரைக்கும் அந்த கிறிஸ்துவை தேவந்திரக்கு ஆதரவு முழு உலகத்தை கொடுக்கணும். முழு உலகத்து ஒரு ஆளுக்கு பகையை கசப்பு காட்டினாலும் ஒரு ஆள் மூலம் பிசாசு குற்றம் சாட்டுவோம். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டவன் ஞானத்தாண்டு பெற்றவன். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு என்ன இயேசுடைய அன்பு, அந்த அன்பு ஜீவஸ்வரஜ் பரலோக ராஜ்யத்தை செட்டில் மட்டும் தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு. அல்லேலூயா. அதனால இரவும் பகலும் வாழ்க்கையில குற்ற சாட்டுதல் இருக்குதா, பிசாசு தொல்லை இருக்குதா, சாபம் இருக்குதா, பாவம் இருக்குதா, மரணம் இருக்குதா, தரித்து இருக்குதா, அவமானம் இருக்குதா, வெக்கம் இருக்குதா, பாவம் மரணம் இருக்குதுனால தான் குற்ற சாட்டிட்டே இருக்கிறோம். அது நிறைவேறிட்டே இருக்குது. பிசாசு பிரச்சனை ஓஞ்ச பாடா இல்ல, பாவ பிரச்சனை, சாப பிரச்சனை, மரண பிரச்சனை, தரித்திர பிரச்சனை, பாதாள பிரச்சனை ஓட மாட்டேங்குது. இயேசு பரலோக ராஜ்யமா இருக்கிறார். இயேசு ஜீவ வித்தத்துக்கு நியா இருக்கிறார். ஆதாம் நன்மை தீம் அறியத்தக்க கனி, அந்த கனியை புசிக்கிற நாளிலே ஷாகவே ஷாவன். இப்போ வெளிப்போ சங்கீதம் 35 லாஸ்ட் வசனம் எடுங்க. தாவீது பாரு, தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன்னு சொல்றான். அந்த தாவீது எப்படி ஆடு மேய்க்கிற நிலையில் ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். தாவீது தன் இருதயத்தை ஏற்றனு கர்த்தர் சொல்ல. சங்கீதம் 35 லாஸ்ட் வசனம், சங்கீதம் 35:28 நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். என் நாவு நல திருப்பிபடி சங்கீதம் 35:28 ஏனாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். அப்போ என் நாவு நாள் முழுதும் உமது நீதியையும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டே இருக்கும். நாள் முழுதும் இப்படி என் நாவு நாள் முழுதும் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியை சொல்லிக் கொண்டே இருக்குமா. இப்போ தாவீது வாய்க்குல பிசாசு நாள் முழுதும் தாழ தள்ளப்பட்டு போறான். கரெக்டா? ஏன்னா நாள் முழுதும் உமது நீதியையும் உமது துதியை சொல்லிக் கொண்டே இருக்குமா. நாள் முழுதும் 24 மணி நேரம் வாரத்தை 365 நாளும். அப்போ அவருடைய நீதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்த 1 Cor 1:37 அவரேனா இயேசுவே அந்த தேவி நீதியை. அதுக்குள்ள இயேசு சாமியோட பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு, மரணத்துக்கு பரிகாரம் எல்லாமே இருக்குது தேவடைய நீதியில. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு நாள் முழுதும் பேசிட்டே இருந்தாக்கா இரவும் பகலும் உன் மேல குற்றம் சாட்டுகிற பிசாசு தாய தள்ளப்பட்டு போவான். அல்லேலூயா. பிசாசு தாய தள்ளப்படுவான். சரக்கெல்லாம் தாய தள்ள போயிட்டு போயிடும். சாப பாவம் மரணம் தரித்திரம் அவமானம் வெக்கம் நெந்த எல்லாமே தாய தள்ள போயிட்டு போயிடும். அப்போ தாவீது என்ன பண்றான், என் நாவு உமது நீதியையும் உமது துதியும் நாள் முழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். நான் கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். அந்த எப்போதும் எக்காலன்ற வார்த்தை பாருங்க, நாள் முழுதுன்றான். அப்போ இட் கண்டினியூஸ் ப்ராசஸ். தேவி நீதியும் உடித்தையிலும் தேவன் தர குலகுனா நீ பாவுட்டும் மரணத்தை தேவன் தர குலத்தை காட்டுவேன். குடும்பத்துக்கு பட்டத்தை உலகம் ஃபுல்லாக காட்டுவேன். பிசாசு நம்முடைய தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் நம்முடைய சகோதர குற்றம் சாட்டி அது நிறைவேறி ஓடா பிரச்சனை தான் வாழ்க்கை ஃபுல்லாக. பிசாசு அட்ரஸ் கேட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கிற இடத்துல பிசாசு அட்ரஸ் கேட்டுருவோம். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த கிராமத்துல இருந்தாலும் சரி, யாரும் தப்ப முடியாது. வேதம் சொல்லுது ரோமர் 3, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி போடு. அடுத்தது இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக. என்ன நீதி? தேவ நீதிமான்கள். மனுஷனுக்குள்ளே ஒரு நீதி, அது சுய நீதி, அந்நீதி, நநீதி. அவன் குற்றம் சாட்டப்படுவான். சுய நீதிக்காரன், அநீதிக்காரன். இயேசுக்குள்ள தேவி நீதி தான். அந்த தேவி நீதி உழித்து இதுல இருக்குது. சுய நீதி அநீதி பாவமும் மரணம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆதாமுக்கள் பிறந்தவர்களே, பிசாசு வாய்நாளெல்லாம் குற்றம் சாட்டி உங்கவே விடலை. சாபம் பாவம் மரணத்தை ஜெயிக்க முடியாது. உலகத்துல போராடுற மனுஷன், உலகமே ஒரு குட்டி பாதாளமாக எங்கு சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், விபச்சாரங்கள், வேஷ்டங்கள், கொலைகள், வெறிகள், கொள்ளை நோய், ஆபத்துகள், தரித்திரங்கள், அவமானங்கள், வெக்கங்கள், கொள்ளை நோய்களா இருக்குது. உலகமே ஒரு குட்டி பாதாளமாக. ஏன்னா வேதம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றாங்க. இதுக்கு தப்பத்துக்கு ஒரே வழி, எல்லோரும் தேவி நீதி செய்து தேவ மகிமின். அந்த தேவி நீதி தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கேன். ஜீவ விருச்சத்துக்கு ஜீவ வார்த்தை. அதுல தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமும் இருக்குது. அல்லேலூயா. சங்கீதம் 71:15 படி இன்னொரு சங்கீதத்துல தாவி சொல்ல மாதிரி தாவிது உணர்வு பூர்வமா இருக்கிறான். சங்கீதம் 71:15 என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். அப்போ என் வாய் நாள் முழுதும்
எப்படி சொல்லு? என் வாய் நாள் முழுதும் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். அப்போ என் வாய் நாள் முழுதும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை. அப்போ என் வாய் நாள் முழுதும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லுமா, அவைகளை தொகையை அறியன்ற. அப்போ நாள் முழுதும் அவருடைய நீதியையும் அவருடைய ரட்சிப்பையும் பேசலனாக்கா சுய நீதியும் அநீதியும் பேசி பிசாசுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நம்ம என்ன பண்ணுவோம், ரட்சிப்பை எழுந்து போய் பச்சிப்பை பெறுகிறோம், சாபத்தை பாவத்தை மரத்தை வறுமையை வருவித்துக் கொள்கிறோம். ஆனால் அன்பாவில் அவருடைய நீதியையும் அவருடைய துதியையும் அவருடைய ரட்சிப்பையும், அவர் ரட்சிப்பில் தேவி நீதி உயிர் பரலோக ராஜ் எல்லையற்ற ஐஸ்வர்யம் எல்லையற்ற சமாதானம் தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு தார் ரச்சி போறோம். சுய நீதியை பாவத்தையும் மன்னத்தையும் தரித்திரத்தையும் தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டினாக்கா மரணம் வரும், சாபம் வரும், குற்றச்சாட்டுகள் நிறைவேறும், முடிவு பாதாளமா இருக்கும். அல்லேலூயா. இயேசுவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. அந்த இயேசு சுவாமன்ற வாக்கு தத்துவம், பரலோக ராஜ்யம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற நீதி, தேவி நீதி உயிர்த்தெழுந்தும் இருக்குது. இரவும் பகலும் தன் சகோதரில் குற்றச்சாட்டு தாயை தள்ளப்பட்டு போவோம். அவன் குடும்பத்தில் உன் தாயார், உன் தகப்பனார், எல்லாம் மனைவி பிள்ளைங்க சொந்த பந்தம் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க தான். பாவத்தில் மனத்தில் தரித்திரத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்கு சுற்றி இந்த பிசாசின் பல்லமில் அகப்படுகிற யாவரும் இயேசு குணமாக்கிறார். திருடன் திருடமும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து நேற்று மின்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கு சுற்றி தந்தார், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவளா இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். எங்க போனாலும் ஆதாம் வழியா பிறந்த ஜனங்க தான். எந்த நாட்டுக்கு போ, ஆப்பிரிக்காவுக்கு போ, ஐரோப்பா போ, வட அமெரிக்கா போ, தென்னாப்பிரிக்கா போ, தென்னாப்பிரிக்கா போ, ஆஸ்திரேலியாவுக்கு போ, வானத்து கீழே பூமியின் மேலே எல்லாம் ஆதாம் கூட பிறந்த ஜனங்க தான். சிறியவன், பெரியவன், முதியவன், வாலிபன், இளையவன், சிறிய வயசு வாலி வயசு, சயின்டிஸ்ட், டாக்டர், என்ஜினியர், யாரா இருந்தாலும் அம்மா வைத்து ஆதாம் வழியா பிறந்துட்டான். பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவன் தன உலகத்து காட்டினாலே நம்முடைய தேவனுக்கு முன்பாக தன் சகோதரின் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தப்பி கடைசி ஆதாமாகி இயேசு கிறிஸ்து ஜீவ சரீர ஜீவரத்தம், இந்த அப்பத்தி புசி திராட்சை நித்திய ஜீவன் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தை, இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. பாவம்ட்டு மரம் பசுத்தாய் ஊட்டப்படும். மத்திய மார்க் லூக்கா யோவால் அவர் எங்கு சுட்டியிருந்தார், எல்லாரும் பாவம் செய்ய தேவ வியாதிப்பட்ட திருடர் முடவர் செவடர்கள் லேகியோன் பிசாசு பிடித்தவர்கள் வியாதிப்பட்டவர்கள் நல்லா இருக்காங்க. ஏசு நானே நல்லமைப்பு, நல்லமைப்பு தன் நாடுகளுக்கு ஜீவனையே கூட ஜீவ சரீர ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு அசுத்தாக பசுத்தாக இருக்க வியாதி நீங்க போகுது. அல்லேலூயா. 38 வருஷமா வியாதி அஸ்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கருத்து. 38 வருஷமா வியாதி அவனுக்கு போகவே இல்லை. பெதசாத்துல ஏசு அவனை பார்த்தாரு, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? எப்படியா சுஸ்தமாகும்? அந்த ஆதாம் வழியா பிறந்த பாவத்தில் மரணத்தில் இருக்கிறான். இரவும் பகல் குற்றச்சாட்டி குற்றச்சாட்டி அந்த வியாதி 38 வருஷமா போகவே இல்லை. இயேசு அவனை பார்த்ததுமே நல்ல மீப்பன் தன் நாடுகளில் ஜனங்கள் ஜீவனையே கொடுக்குறான். ஃபேவரட் வசம் பைபிள்லே ஜீவ சர்வ ஜீவரத்தை அருமருந்து குறும ஜீவ சர்வ ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தற்கு ஆதாம் முழுவது பாவம் நிவர்த்தியாகி போச்சு. பசுத்தாய் ஊட்டப்பட்டது குற்றச்சாட்டுதல் பிசாசு தாயை தள்ளப்பட்டு போனான். அவன் எழுந்து நடந்தான். அதான் மத்திய மார்க்கா எங்கு சுற்றி தந்தார். எங்கே போனாலும் பிசாசு வல்லவளாக்கப்பட்டுருக்குறாங்க. 12 சீசன் வச்சு ட்ரெயின் பண்ணுறாரு. அதில் ஒருத்தன் கேட்டின் பக்கம் கெட்டு போயிட்டான். 11 சீசன் வச்சு உலகமுள்ளா அந்த சூசியேஸ் பண்ணு. ஜோயே ஜீவன், ஜீவ வார்த்தையை பேசி இரவும் பகலும் அன்னைக்கு அன்றைக்கும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிற பிசாசு காற்ற குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி அந்த பாவம் இந்த பாவம் இந்த சை கண்டிச்சமா ஜீவனத்து பண்ண சுய நீதி அநீதி நன்மை தீமை அது தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டிகிட்டே இருக்கிறேன். குற்றச்சாட்டி குற்றச்சாட்டி அவன் குற்றச்சாட்டில் நிறைவேறி சாபம் பாவம் மரணத்தரு உலகமே ஒரு குட்டி பாதாளமாக இருக்குது. ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கார், பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அதான் தாவி சொல்ற என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். சங்கீத தெய்வத்தொழில் பிள்ளை என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது லட்சுமி அவருடைய தொகை எண்ணி முடியாதுன்றான். நம்ம உமது நீதி அவருடைய நீதி இயேசு கிறிஸ்து நம்முடைய சுய நீதி அநீதி ஆதாம் செய்ய நன்மை தீமறியத்தக்க நீதி அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டாது. குற்றச்சாட்டு நிறைவேறும். அட்ரஸ் கேட்டுருவோம். எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த தேசத்தை எந்த குடும்பத்தில் பட்டணத்தை தேசத்தை உங்கள் சபையில் குற்றச்சாட்டுதல் நிறைவேறினாக்கா அங்கே ஷாப்பு இருக்காங்க, பாவம் இருக்காங்க, மரணம் இருக்காங்க, தரித்திருக்காங்க, பாதாள் இருக்காங்க, கொள்ளை நோய் இருக்கும், மரணம் குடிக்கொண்டு இருக்கும்,
ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிஸ்துக்குள் மறுபடி அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்தினார். ஒரு ஆளுக்கு பார்க்க ஒரு ஆள் மூலம் பிசாசனுடைய குற்றச்சாட்டு தெரியாது. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் இவ்வளவாய் உலகத்தில் போகிறோம். ஊருக்கு ரெண்டு பேர் தெருக்கு ரெண்டு பேர் ஊழிக்கார் விசுவாசிக்கு மேலே எல்லாம் அரசியல்வாதிகளும் ஒரே படு கடுப்பு கசுப்பு சுயநீதி அநீதி காட்டியிருந்தாங்க. பிசுவாசி குற்றச்சாட்டு நிறைவேறி அவருடைய விளைவு சாபம் பாவம் மனம் முடிவு பாதாளமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தேவன் தர உலக கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவநீதி சகோதரர் பரலோகராஜ் வாயினாலாம் வெளிப்படுத்த வேண்டும். என் வாயின் சகோதரி பிரதியா இருப்பது சொல்லப்படுகிறது. ஜீவ வார்த்தையை பேச வேண்டும். தேவநீதி உழித்தல தேவன் தன குழந்தை பிசாசு பாவம்ட்டு மன தாயத்தில் போட்டு பாதத்தில் பசு தாய் விடும் வாயினாலாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றேன் என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற நான் தாவிது நிறைய கத்திர என்றைக்கு பாடுவேன். கத்திர எக்கால துதி எப்போதும் வாயினும் கத்தனா தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு சில பேர் கத்திர கத்திர மனுஷ மேல ஒரே பக்கம் கசம் விருப்பமா இருப்பாங்க. குற்றச்சாட்டுதல் நிறைவேறீங்க. இயேசு ஏற்றுவனே தேவனத்தில் அன்பு அதுக்கு என்னன்பு இயேசு அன்பு அந்த அன்பு ஜீவன் பரல ஒரு வானத்தோல் சகல அதிகாரம் ஆதாமும் இந்த முழு உலகத்துக்கு எல்லாம் தான போது பாவம்ட்டு மன பிசாசு தாயா தள்ளப்பட்ட உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல வியாபாரத்து உன் ஏரியா இருக்கிற ஜனங்களுக்கு வாழ்க்கையில உன் சபையில் இருக்கிற பிசாசுங்கிற அழிந்தே போகும். அதனால இயேசுவை இயேசு கிறிஸ்துவ ஆமட்ட வாக்கத்தில் பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்தை வாய்நாளாக வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. ஏக்காலத்தை வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கடைசி அந்த வெளிப்படுத்தல் 12-10 படி பசுத்த பிதாவே இந்த அருமையான வேலையில் கத்தாவே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு ஐ நன்றி செலுத்துவோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைக்கிற படி வெளிப்படுத்தல் 12:10 நம்முடைய சகோதர மேல் குற்றம் சாட்டுகிறன் தாழ தள்ளப்பட்டு போவான். அப்போ ஏசு என்ன பண்றாரு? பிசாச தாயத்தல்ல சாபத்தை பாவத்தை மரணத்தை பாதாளத்தையே தாய தள்ளப்படாது. பரலோகராஜ் தேவன் தன குலத்தை தேவ நீதின்னு சொல்லி ஊய்த்தலு. இயேசு நானும் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்க திருடன் திருடமும் கொள்ளம் அழிக்க வருகிறார் வேறு கூற நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றார். அல்லேலூயா. அந்த பரிபூர்ணப்படம் இயேசு ஜீவன் பரிபூர்ண திருடன் திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறார் வேறு கூறான். அந்த திருடனாகி பிசாசுக்கு அவனுடைய குற்றச்சாள் நிறைவேற மாதிரி நன்மை தீமை என்கிற ரெண்டு வட்டத்தில் அதில் பாவம் மரணம் கண்கிழிச்சமா ஜீவன தீர்ப்பு சுயநீதி அநீதி இருக்குது. அந்த வட்டத்திலேயே நம்ம பிள்ளைகளை குடும்பத்தை பட்டதுக்கா பிசாசு குற்றம் சாட்டு பாவம் சாபம் மரணம் தற்று பாதாளமாகவே இருக்கும். இயேசு ஜீவ விஷயத்தை அதில் தேவ நீதி உயிர்த்தது பரலோகராஜன் ஒரு பாவம் பண்ணி பிரச்சனை பரலோகராஜ் வானத்தோட சகல அதிகாரங்கள் அது தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகம் வாழ்நாளாக பாவம்ட்டு மரணம் தாயா தள்ளப்படும் பசு தாய் தேவத்தோட படிப்படி செய்வாங்க. அல்லேலூயா. ஜமல்லம்மா ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதுட்டாட்டு குட்டிய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தான். பாவம்ட்டு மரணம் ஆபிரகாம் தேவடைய சிநேகிதர் என்றப்பட்டான். அந்த பைதுட்டாட்டு உலகத்தின் பாசம் தேவாட்டு குட்டி அந்த ஆபிரகாமின் வாசம் கிறிஸ்தியேசு மூலமாக உங்களுடாயிரம் சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசுவை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அந்த இயேசு ஜீவ விசத்துக்கு நீ அவர் நன்மை தீமாரியத்தை கூட ஆதாமுக்குள்ள பிறகு எல்லோரும் பாபம் செய்து தேவ மகிமேற்றாங்க. இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கப்படுறாங்க. அந்த கிறிஸ்துவேசுகள் வானத்தோட சாக பரலோகராஜமா எல்லையற்ற அன்பு எல்லையற்ற கிருபி எல்லையற்ற ஆசிர்வாதம் உங்கள் சபிக்குள் வாசங்கள் பகைக்குள் நன்மை சத்துக்குள்ள துன்பக்குள்ள ஜபம் பண்ணுங்கள். அதுதான் தேவநீதி. தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு கொடுக்கும் வாழ்நாளாக கொடுக்கும் பாவம்ட்டும் அந்த தாயை தள்ளப்பட்டு கொடுக்கும் பசுதான் இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர்கள் பெரிய காரியம் செய்யும். ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவன் இலவசமாக கிருபையினால் கிறிஸ்துவேசுள்ள மீட்பை கொண்டு நீதி மாற்றலாம் வசந்த படி கிறிஸ்துவேசுக்குள்ள இயேசு சாமட வாக்குத்தது என் பேர் தேவன் தனக்கு ஆதாரம் கொடுத்து வாய்நாள் கூட பாவம்ட்டு வர தாய தள்ளப்படும் பசுதாய் ஊட்டப்பட கொடியான திராட்சத்தில் கிறிஸ்துக்குள்ள புது வாய்நாள கிறிஸ்துவேசுக்குள்ள நிலைத்திருக்கேன். மாபெரும் எழுப்பில் இந்த செய்தி கேட்டு மூலமாக கொண்டு வரும்படி ஜபிக்கிறேங்க தான். இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்கிறேங்க தான். எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமாளாகும் மூணு வருடத்து 800 கோடிக்கு அதிகமான தேவநீதி சவுளுக்கு தேவன் தன் முழுவதுக்கு அசுத்தாய் பசுத்தாய் கிராமங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் தேவதூர் பசுத்தாவை உண்டாக மாபெரும் எழுப்பில் கொண்டு வர வைநோத்தம் இயேசுநாதன் நல்ல பிதாவே ஆவின் கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக
என்னுடைய பெயர் பாஸ்டரா துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நான் ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக செய்து கொடுக்கப்பட்டு ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை குறைந்தது 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை உங்களை கொண்டு பெரிய காரியம் எந்த நாட்டுக்கு போங்க எந்த தேசம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற பிசுவாசின் குற்றச்சாட்டுகள் ஆளாக இருக்கிறார்கள் அதனால்தான் ஏ சிங்கு சுற்றி பிசுவாசின் பாலமில் அகப்பட்டு யாவது குணமாக நானே நல்லமைப்பத்த நாடுகள் ஜனங்களை ஜீவனையே கொடுக்கலாம் அவனை ஜீவ விசத்தில் கொண்டு வரணும் நன்மை தீ மரியத்தக்க கனி விஷயம்னாலே பிசுவாசின் குற்றச்சாட்டு பாவம்ட்டு மரத்திலே இருப்பான் ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து தனிப்புடன் ஜீவ தேவநீதி பரலோக ராஜ்யமாக இருக்கிறார் உயிர்த்து ஜீவனமாக இருக்கிறார் அதை தேவன் தனக்கு ஆதாம் மூலத்துக்கு அசுத்தாய் கூட பசுத்தாய் கூட்டப்பட பிசுவாசு குற்றச்சாட்டில் எல்லாம் தாயத்தில் போட்டு போகணும் ஷாப பாவமான தத்தை சிதறடிக்கணும் வாய்னாலாம் கிறிஸ்துவில் இருங்க கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் அந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் கூட பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏறாவது செய்ய 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன் எங்கும் கேட்டீராவில் ஏற்பட்ட சத்தியங்கள் கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக மாபெரும் காரியங்களை செய்வாராக மறுபடியும் இந்த செய்தியில் கேளுங்க உங்கள் நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தி 14/1/2023 அன்று வேலூர் பகுதியிலே கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி மையத்திலே கொடுக்கப்பட்டது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமென்